வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. தினம்தோறும் நம்ம நிகழ்ச்சியோட மூலிகை மகத்துவம்ல வெவ்வேறு மூலிகைகளை பத்தி பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்றைக்கு எந்த மூலிகையை பற்றி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ஓடக்கற்றாழை. இந்த ஓடக்கற்றாழை பாத்தீங்கன்னாக்கா பாறை பகுதிகளிலையும் நீர் உள்ள இடங்கள்லயும் நல்ல வளரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இந்த ஓடக்கற்றாழையினுடைய வேறு பெயர் அப்படின்னு பார்த்தா கள்ளிமலையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பழம் சொல்லு ஒன்று இருக்கு, மூத்தோர் சொல்லும் கள்ளிமலையானின் குணமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டாக்கா, பொதுவாக இன்னைக்கு மூத்தோர் சொல் முதல்ல நமக்கு கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும், பின்னால அவர்களுடைய வார்த்தை அவர்களுக்கு இனிப்பாக தெரிய வரும். அதுபோல இந்த கள்ளிமலையான், அதாவது ஓடக்கற்றாழை என்று சொல்லக்கூடிய அந்த கள்ளிமலையான், முதலில் கசப்பாகவும் பின்பு அதிக சுவையை தரக்கூடியதுமான ஒரு சிறந்த மூலிகை. அதுபோலவே இது நம்மளுடைய உடலுக்கு அத்துணை, அதாவது வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று நிலைகளையும் சமச்சீராக்கி நம்மளுடைய உடலுக்கு நோயில்லாத வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும் இந்த ஓடக்கற்றாழை. அப்போ இது நம்மளுடைய உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நினைவாற்றலை தூண்டக்கூடியது, அதாவது மூளை வளர்ச்சி. பெரும்பாலான இன்னைக்கு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை அந்த தாய்ப்பால் குடித்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அந்த வீரியத்தோடு நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா ஆரோக்கியமான உணவே சாப்பிடாம நினைவாற்றல் குறைஞ்சு போயிடும், மூளை வளர்ச்சி குறைஞ்சு போயிடும், அந்த குழந்தைக்கு தெம்பே இருக்காது, ரத்த சோகையாக போயிடும், அது படிப்பில் கவனம் செலுத்தாது. நல்லா படித்த குழந்தை இப்போ படிக்க மாட்டேங்கிறாம்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அவங்க ஆரோக்கியமான உணவுகள் கொடுக்கறதே கிடையாது, அந்த குழந்தையும் விரும்பி சாப்பிட்றதில்லை. ஏன்னா இவங்க பழக்கப்படுத்திருந்தால் தானே அந்த குழந்தை விரும்பி சாப்பிடும், இவங்களே பெரியவர்களே சாப்பிடுவதில்லை, அப்புறம் குழந்தைக்கு எங்கேருந்து கொடுக்க போகிறாங்க? அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இந்த ஓடக்கற்றாழை மூலிகையை சாரெடுத்தோ அல்லது கஷாயம் வைத்தோ அல்லது நேரடியாக கூட இதை அப்படியே கடித்து சாப்பிடலாம். கொஞ்சம் கசப்பு கஷ்டமாக தான் இருக்கும், பின்னால் இனிப்பு இருப்பதால் அப்படியே கடித்து கூட சாப்பிடலாம். பண்டைய காலங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்குள்ள பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரொம்ப சோர்வாக இருக்கிறவங்களுக்கு அந்த நா வறட்சி ஏற்பட்டவர்கள்லாம் இதை ஒடித்து சாப்பிடுவாங்க பெரியவங்கள்லாம். அந்த மாதிரி உடலுக்கு அந்த நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணிக்கக்கூடியது, வேர்வை துர்நாற்றம் உள்ளவர்களுக்கு இந்த மூலிகை மிகச்சிறந்த ஒரு மூலிகை. இதை குடிநீராக்கி குடிச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த உடலில் ஏற்படக்கூடிய அந்த வேர்வையால் வந்த துர்நாற்றம் கற்றாழை நாற்றம் என்று சொல்லுவார்கள். அந்த கற்றாழை நாற்றத்தை இந்த கற்றாழையால் தான் போக்க முடியும். அது மட்டும் இல்லாத மூல கனச்சூடு பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்ப்ப காலங்களில் ஏற்படக்கூடிய, அதாவது அவர் கர்ப்ப காலங்களில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, அவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைக்கும் நல்ல ஆரோக்கியமும் மூளை வளர்ச்சியும் கொடுக்கும். அந்த தாய்மார்களுக்கும் சூதக சிக்கல் இல்லாமல் குழந்தை பிரசவத்திற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தொற்று நோய்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்வதோடு கருப்பை சுத்தமாகி கருப்பை வளர்ச்சி அடைவதற்கும் மீண்டும் தாய்மை அடைவதற்கும் இது ஒரு நல்ல சௌரியமான ஒரு மூலிகை. இப்போ நம்ம இந்த ஓடக்கற்றாழை மூலிகை சூப் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். சரிங்க ஐயா. தண்ணீர் குடிங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4-5 பேர் இருந்தோம்னா எல்லாருக்கும் ஒன்றாவே சேர்த்தே நம்ம தண்ணீர் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு, நம்ம இதில் இந்த ஓடக்கற்றாழை மூலிகையை கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பற்கள் பூண்டு போட்டுக்கலாம். மிளகு ஒரு சிறிதளவு மிளகு சேர்த்துக்க வேண்டியது. அதே போல சீரகம்,
இஞ்சி சாறு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க வேண்டியது. இந்துப்பு நமக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஓடக்கற்றாழை சூப் நமக்கு தயாராயிடுச்சு. நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி வச்ச அளவுல இருந்து பாதி அளவாக சுண்டி விட்டது. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது இன்னைக்கு சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியாட்டினின் யூரியா அளவு அதிகமாகிடுச்சுன்னா அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம், நீர் எரிச்சல், நீர் கடுப்பு, கை கால்லாம் வீங்கி போயிடும். பொதுவாக முதல்ல அவர்களுக்கு இந்த கால் பாதம் வீங்கிக்கும், அடுத்தது கால் முழுவதுமே வீங்கிக்கும். நீர் கட்டிக்கிட்டு இவ்வளோ பெருசாகிடும் கால். எந்த மருந்து சாப்பிட்டாலும் அந்த நீர் வத்தவே வத்தாது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா டயாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் டயாலிசிஸ் பண்ணி அந்த கிட்னியினுடைய செயல் இழந்து போயிடும். அந்த மாதிரி கால் வீக்கம் உள்ளவர்களுக்கு இந்த ஓடக்கற்றாழை, இந்த மூலிகை சூப் ஒரு 40-45 தினங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த யூரினில் இருக்கக்கூடிய தொற்றுகள் அனைத்தும் நீங்க பெறும். அதே போல் அந்த கிரியாட்டினுடைய அளவும் குறையும். அது மட்டும் இல்லாத வாதத்தினால் ஏற்பட்ட வீக்கங்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது வாயு, வாரிச வாயு என்று சொல்லுவார்கள். அந்த வாயு என்ன பண்ணு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய உடல்கள்ல நரம்பு மண்டலங்களை தாக்கும், எலும்பு பகுதி, அதே போல அந்த மூட்டுக்கு மூட்டு போய் பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எழுந்திருக்க முடியாது. அதே போல அந்த தசை பிடிப்பு, இவை அனைத்தையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த ஓடக்கற்றாழை மூலிகை. இந்த சூப் குடிப்பதன் மூலமாக உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியையும், மூளைக்கு நல்ல வலுவையும், நரம்புகளுக்கு அதே போல எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு சிறந்த மூலிகையாகும். வாத பித்த கப நிலைகளை சமமாக வைத்திருந்து நம்மளுடைய உடலில் உள்ள கழிவுகளையும், வாயு தொல்லையிலிருந்து குறிப்பாக நம்மளுடைய வயிற்றில் ஏற்படக்கூடிய வாயு தொல்லைகளிலிருந்து நம்மளை விடுபெற செய்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல செரிமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூப்பை தான் நம்ம இன்னைக்கு தயாரிச்சிருக்கிறோம். இன்றைக்கு இந்த மூலிகை பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, அதுவும் சூப்பா வந்து இதை செஞ்சு கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சமான ஒரு விதம் இது. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி மேம்.